மேட்டூர் அணையில் தண்ணீர் இருப்பு மற்ற நீர்வரத்தை கணக்கு கொண்டு தண்ணீர் திறக்க மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க 31/7/2024 இன்று மாண்பும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன்னிலையில் புள்ளம்பாடி வாய்க்கால் தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே விவசாய பகுதி மக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் மேலாண்மை மேற்கொண்டு உரிய மகசூல் பெற வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் வந்து இப்போ வந்து நமது மேட்டூர் டேம் வந்து 1,26,000 கியூசெக்ஸ் வந்துகிட்ருக்கு. அதில் வந்து ஜேடர்பாளையம் பேட்டை ரெகுலேட்டரில் 79,790 கியூசெக்ஸ் வந்துருக்குது. நொய்யலாறில் வந்து 51 கியூசெக்ஸ் போயிட்டுருக்கேன். அமராவதியில் 1,260 கியூசெக்ஸ் வந்துகிட்டு இருக்குது. மாயனூர் பிரிட்ஜில் வந்து மாயனூர் பிரிட்ஜ் வந்து 48,127 கியூசெக்ஸ் இருக்குது. எனவே நீர் வந்து இன்றைக்கி நைட்டு 80,000 தாண்டிடும் நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு இந்த காவிரிக்குள் வர்றது 80,000 தாண்டிடும். நாளை 1,5,00,000 இன்ஃப்ளோ வந்துகிட்டு இருக்கு. அதனால் நீர் அதிகமாக வர வர எல்லா விவசாயிகளுக்கும் சொல்வது என்னவென்று சொன்னால், சம்பா பயிரிடுவதற்கு முன்னால் அனைத்து இடங்களிலும் குளங்களை இருக்கிற குளங்களை பூரா நிரப்பி நிலத்தடி நீர் பெருக்குவதற்கும், பிற்காலத்தில் தண்ணீர் நிலத்தடி நீர் பெருகுவதற்காக இப்போது வருகிற நீரை சேமித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.